தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்ப்பது நட்சத்திரங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள். அந்த வகையில் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். 27 நட்சத்திரங்களில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இடம்பெறுகிறது. பூராடம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை எல்லாம் போராடி வெல்பவர்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் இவர்களுடைய அதிதேவதை வருண பகவான். உங்கள் வீடுகளில் ஒரு சிறு தொட்டியில் தண்ணீர் வைத்து வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீர் குடங்களை வைத்து வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். வருண மகா மந்திரத்தை நித்தம் சொல்ல சொல்ல நன்மை உண்டாகும். இமம்மே வருணஸ்ரீகவம் அத்தியாட்ச விடய துவாமபட்சுராதகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானக ததாஸ்தாஸ்தே ஜமோனோக விற்பிகி அகேடமான வருணகமோத்ரு உருஷகம் ஷமான அயுகு பிரமோக்ஷி அப்படின்னு சொல்லணும். இமம்மே வருணங்கிற மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஜும்புகாய விற்பகே பாசகஸ்தாய தீமையே தன்னோ வருண பிரஜோதயார். இப்படி வருண மகா மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு செல்வம் குவியும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து விடும். தொழிலில் முதலீடுகள் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களிடத்துல கண்டிப்பு காட்டாமல் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தான் உருவாகும். உங்கள் ராசியாதிபதியும் நாலாம் வீட்டிற்கு அதிபதியுமான குரு பகவான் இரண்டாவது இடத்தில் நீச்சமாகிறார். அப்புறம் அவர் நீச்சமாகிறாரு, உச்சமா நீச்ச பங்கமாகிறாரு, ராஜயோகம் பெறுறாரெல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் சாதகம். ஒரு ராசியாதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி எங்கே போய் இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். அந்த இடத்துக்கு தான் நன்மை தருவார். அதனால் குடும்பம்னா யார் இருப்பா? மனைவி இருப்பா, கணவனார் இருப்பார். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் ஆணாக இருந்தால் அவங்க வீட்டு மனைவிக்கு தான் கொண்டாட்டம். அவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். ஆகையினால பெண்ணாக இருந்துச்சுன்னா கணவனாருக்கு நன்மை உண்டாகும். ஆகையினால விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் நீச்சமான குருவோடு சனி பகவான் இணைகிறார். கெடு பலன்கள்லாம் குறையும், நல்ல பலன்கள்லாம் அதிகரிக்கும். நீங்கள் மகான்கள், ஜீவன் முக்தர்கள், ஜீவசமாதி அடைஞ்சவர்களுடைய இடத்திற்கு அதிஷ்டானங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும். தரிசனம் செய்ய செய்ய குரு தரிசனம் ஆகியெல்லாம் துன்பங்கள்லாம் நீங்கி இன்பங்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சளில் பூ சாத்தி வழிபட சிறந்த பரிகாரம். சுண்டல் கடலையை வேக வைத்து தானமாக கொடுக்கணும். சுண்டல் கடலை மாலை போடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு போய் வரலாம். அதுபோல் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க புளியரை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். மதுரையில் இருக்கக்கூடியவங்க சோழவந்தானுக்கு அருகில் இருக்கிற குருவித்துறையை வணங்கி வழிபடலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க அகரத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கலாம். கும்பகோணத்தில் இருக்கிறவங்க ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தென்கொடி திட்டையில் இருக்க குருவானையும் வணங்கலாம். அதே போல இந்த மாதிரி பலாபலன்கள் செய்ய நன்மை உண்டாகும். வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட சகல சௌபாக்கியம் உண்டாகும். செய்து பாருங்கள், வெற்றி உண்டு.